மதுரை சுற்று வட்டார பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சின்ன வெங்காய பயிர்களை சப்பானி எனப்படும் பூச்சி தாக்கியுள்ளதால் வெங்காயங்கள் வேரிலேயே அழுகி பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் தற்போது வெங்காய விலை மிக கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் மதுரையை அடுத்த திருப்பரங்குன்றம் பரம்புப்பட்டி சுற்று வட்டார கிராமங்களில் சின்ன வெங்காயம் பெருமளவில் பயிரிடப்பட்டுள்ளது. தற்போது வெங்காய அறுவடை நெருங்கி வரும் நிலையில் சப்பானி பூச்சி தாக்குதல் காரணமாக வெங்காயங்கள் அழுகி பயிர்கள் முற்றிலுமாக சேதமடைந்து விட்டதாக விவசாயிகள் கவலையுடன் தெரிவித்துள்ளனர். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்தும் எந்த பலனும் கிடைக்காமல் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை குரல் எழுப்பியுள்ளனர். பாதிக்கப்பட்டுள்ள வெங்காய விவசாயிகளுக்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் 4 தலைமுறையாக விவசாயந்தேன், வேறு எந்த வேலையுமே இல்லை, குழந்தை ஊட்டியும் இல்லை. இந்த விவசாயம் 4 தலைமுறை வெங்காயம் இது எதையும் பூச்செடி இது எதையும் போடுவோம். ஆனால் இந்த 2 வருஷமாக எந்த வெங்காயம் போட்டு எடுக்க போகிற டயத்தில் போயிடுது. இப்போ களை எடுக்கிற காசு இன்றைக்கி 150 ரூபா வருது. 150 ரூபா களை எடுத்து 10 ஆள் 20 ஆள் எடுத்து விட்டுற பூரா நட்டமாக போச்சு. இன்றைக்கி வெங்காயம் விற்கிற விலைக்கு என்ன வாங்கி செய்யவும் முடியலை. விதைக்காய் வாங்கி வட்டிக்கு வாங்கி போட்டு இப்படி விவசாயமே போயிடுச்சு.